Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class number binomial theorem na enna nu paathom, adu related ana problems paathom, adu related ana concepts ellame namba paathom. Kandippa ungalku andha lectures ellame pidichirukum as well as purinjirukum nenikiren. Idukapra ungalku binomial theorem vandu oru kashtama irukadhu na nambaren. Next namba paaka poradhu indha chapter la binomial theorem sequences and series. So namba next paaka poradhu sequences and series dhaan. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறது சீக்வன்சஸ் நாட் சீரீஸ். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் சீரீஸ் போலாம். இப்ப சீக்வன்சஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் சீக்வன்சஸ்னா என்ன? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரீகால் பண்ண விரும்புகிறேன். இந்த சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக வந்து சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் படிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய சாப்டராக படிச்சிருக்கீங்க. ஏபி ஜிபி வச்சு படிச்சிருக்கீங்க. அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், சம் ஆஃப் அதில் ஒவ்வொரு ஃபார்முலாஸு, அது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு புக் இல்லை, உங்களால் இப்போ ரிவைஸ் பண்ண முடியலன்னா நம்மளோட 10th ஸ்டாண்டர்டோட வீடியோஸில் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் இருக்குது. அதாவது நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ன்ற டாபிக் கீழே ஏபிஜிபி எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூவேஷன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுவுமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஏபிஜிபியும் நம்ம பார்க்க போகிறோம், ஆஸ் வெல் அஸ் சம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் அது ரிலேட்டடாகவும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நான் இங்கே எதுவுமே டிரைவ் பண்ண போகிறதில்ல. நான் ஃபார்முலாஸ், ஆல்ரெடி இருக்க ஃபார்முலாஸை நான் உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ். ஓகேங்களா? சரி, சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்பர்ஸை ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் சீக்வன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1, 2, 3, 4 எழுதுகிறேன். இது சீக்வன்ஸா? எஸ், இது சீக்வன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் இன்னொரு நம்பரோட ரிலேட் ஆகிருக்கு. அது எப்படி ஆயிருக்கு? 1+1 2, 2+1 3. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ் என்ன ஆயிருக்கு? +1 ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸ் டேர்ம்ஸோட +1 ஆகிட்டுருக்கு. அப்போ இது ஒரு சீக்வன்ஸ். சப்போஸ் 2, 4, 6, 8 போடுறேன். இது சீக்வன்ஸா? ஆமாம், இதுவும் சீக்வன்ஸ். அதாவது முன்னாடி இருக்கிற டேர்ம் கூட 2 நம்பர்ஸ் ஆட் ஆகிருக்கு. சரி, இது மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸை ஒரு ஆர்டராக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சீக்வன்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஐம் கிவிங் யூ த இன்ட்ரோ. சரிங்களா? இப்போ இந்த சீக்வன்சஸை ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணுறோம். தட் இஸ் ஃபைனைட் சீக்வன்ஸ், இன்னொன்று இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். அது என்ன மேம் ஃபைனைட் சீக்வன்ஸ், இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்ன்னு கேட்கலாம். ஃபைனைட்னா என்ன? அதாவது அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஃபைனைட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கவுண்டபிள். என்னால் கவுண்ட் பண்ண முடியும் அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். இன்ஃபைனைட் அப்படின்னா என்னால் அந்த சீக்வன்சஸ் எத்தனை வரைக்கும் இருக்குன்றதை என்னால் சொல்லவே முடியாது. இட் கோஸ் டில் இன்ஃபினிட்டி. அதுதான் வந்து இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். இன்ஃபினிட்டின்ற வார்த்தையிலேருந்து தான் அதை எடுத்திருக்கும். இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைனைட் சீக்வன்ஸ். போத் ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். இதில் நம்ம பார்க்குறது தான், அதுலேயும் பார்க்க போகிறோம். ஆனால் இன்ஃபைனைட்டில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபைனைட் வரைக்கும் போய் நம்ம வந்து எந்த சீக்வன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு சில இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனைட் சீக்வன்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைனைட் சீக்வன்சஸ் கீழே தான் நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ரஷன்ஸ் இருக்குது. அதாவது ஏபி, சாரி 4, ஜிபி, ஏஜிபி, ஹெச்பி. தட் இஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அரித்மெட்டிக்கோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். என்னது? பிஃபா ப்ரோக்ரஷன். ஓகேவா? இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்.
இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் உங்களுக்கு வந்து ஃபெமிலியரான டேர்ம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், இது அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக். இது பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக். அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், இது ஹார்மோனிக் ப்ராக்ரஷன். ஓகேங்களா, இந்த நாலு ப்ராக்ரஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஏபிஜிபினா என்னன்னு தெரியும், அதில் நான் ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்ன, அதாவது ரெண்டு, அதாவது ஒரு சீக்வன்சஸில் ரெண்டு நம்பர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அந்த ஹோல் சீக்வன்சஸ்க்கும் சேமாக இருக்கும், அதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். அங்கே யூஸ் பண்ணுறது என்ன, அரித்மெட்டிக் லாஜிக், அதாவது சப்ட்ராக்ஷன், ரெண்டு நம்பருக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ், தட் இஸ் வேறுபாடு ஒன்றாக தான் இருக்கும். அதனால தான் அதை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பாருங்கள், ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி கமா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா, அதுக்கு தான் சொன்னேன் இந்த லெக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏபிஜிபி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, டி. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, டி. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, டி. அதாவது ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கன்சிக்வெண்ட் நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்பயுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஓகேங்களா, இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க nth டேர்ம் ஆஃப் அ ஜி ஏபி, nth டேர்ம் ஃபார்முலா என்ன, nth டேர்ம் என்ன, இதில் இதுதான் nth டேர்ம். ஸோ nth டேர்ம் ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா என்ன, அதாவது ரெண்டு நம்பர்ஸ்க்கும் இடையில் எனக்கு காமன் ரேஷியோ இருக்கும், இங்கே எனக்கு காமன் டிஃப்ரென்ஸ், டி இஸ் நத்திங் பட் காமன் டிஃப்ரென்ஸ். ஹோல் சீக்வன்ஸஸ்க்கும் எனக்கு ரேஷியோ காமனாக இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு என்ன, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். பாருங்கள் இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ என்ன, ஏஆர் டிவைடட் பை ஏ என்ன வரும், ஆர். ஏஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏஆர் என்ன வரும், ஆர் வரும். ஏஆர் க்யூப் டிவைடட் பை ஏஆர் ஸ்கொயர் ஆர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்குள்ள சப்சீக்வன்ட் டேர்ம்ஸ்குள்ள ரிலேஷன் எனக்கு காமன் ரேஷியோவாக இருந்துச்சுன்னா அப்போ என்னோட ப்ரோக்ரஷன் என்ன, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதோட nth டேர்ம் என்ன, சேம் ஏஆர் பவர் என் மைனஸ், இதானே nth டேர்ம். இப்போ தான் பைனாமியல் தியரமில் பார்த்துட்டு வந்தோம், nth டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். புரியுதுங்களா, சின்ஸ் இது ரெண்டும் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறதுனால நான் இதுக்குள்ளே டீப்பாக போகலை. ஓகே சரி, நெக்ஸ்ட்டு என்னடா புதுசாக ஒன்று நம்ம படிச்சிருக்கோம், ஏஜிபி அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், இது என்ன புதுசு அப்படின்னா இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் a combination of both AP and GP. In some sequences பார்த்தீங்கன்னா ஏபியும் ஜிபியும் கம்பைன் ஆன மாதிரியான சீக்வன்சஸ் இருக்கும், அது ஏபி மட்டுமும் இருக்காது ஜிபி மட்டுமும் இருக்காது, ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி இருக்கும், அதுதான் நம்மளுக்கு ஏஜிபி, தட் இஸ் அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது ஏன் காம்பினேஷன் ஆஃப் ஏபி அண்ட் ஜிபின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏ கமா ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஆர் ஏ ப்ளஸ் டூ டி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் த்ரீ டி இன்ட்டு ஆர் க்யூப் டில் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இதுதான் உங்களோட என்னது ஏஜிபியோட சீக்வன்ஸ். பாருங்கள் இதில்
இது ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக ஏபி, ஏ ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டூ டி, ஏ ப்ளஸ் த்ரீ டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ, இது தான் ஏ, ஆர் ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் க்யூப், ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ போத் ஏபியும் ஜிபியும் இதில் கம்பைன் ஆகி இருக்கிறதுனால தான் இதை நம்ம ஏஜிபின்னு சொல்கிறோம். தட் இஸ் அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொல்கிறோம். புரியுதுங்களா? nth டேர்ம் இஸ் ஈக்குவல் டு சேம் அதே தான் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன், சாரி டி விட்டுட்டேன், என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஹோல் பவர் ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ nth டேர்ம் ஆஃப் ஏபியும் nth டேர்ம் ஆஃப் ஜிபியும் கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஏஜிபியோட சீக்வன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து வைட்லி யூஸ்டு ப்ரோக்ரஷன். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எப்படி காம்பினேஷன் பாருங்கள். இப்போ இது ஏபியில் என்ன வரும், ஏ ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டூ டி, ஏ ப்ளஸ் த்ரீ டி. ஜிபியில் ஒன் ஆர் ஆர் ஸ்கொயர் ஆர் க்யூப்னு வரும். ஓகேங்களா? ஒன் ஆர் ஆர் ஸ்கொயர் ஆர் க்யூப்னு வரும். ஸோ ஏபியும் ஜிபியும் கம்பைன் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஏஜிபி வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டியில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி தியரம்ஸில் இந்த அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் ஒரு நல்ல பியூட்டி பாருங்கள். சப்போஸ் இஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இந்த சீக்வன்ஸில் போட்டேன்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள். டி ஜீரோனா ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் இப்படி போகுமா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் வாட், ஜிபி. அதுவே இஃப் ஆர் ஜீரோ, இஃப் ஆர் ஜீரோவாக இருந்ததுன்னா பாருங்கள் என்ன இருக்கும், சாரி ஆர் ஒன், இஃப் ஆர் ஒன்னாக இருந்ததுன்னா என்ன ஆகும் பாருங்கள், ஏ ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டூ டி போயிட்டே இருக்குமா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏபி. ஸோ ஆல் ஏ ஆல் ஏஜிபிஸ் ஆர் ஏபிஸ் அண்ட் ஜிபிஸ். அதாவது எல்லா ஏஜிபிஸும் ஏபிஸானும் ஜிபிஸாக இருக்கும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் அந்த ஹோல் சீக்வன்ஸ் ஜிபியாக மாறிடுது. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டால் அந்த ஹோல் சீக்வன்ஸ் ஏபியாக மாறிடுது. ஸோ ஆல் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்ஸ் ஆர் ஏஜிபி, ஆல் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்ஸ் ஆர் ஏஜிபி. ஓகேங்களா? அதுதான் அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இது ரெண்டையும் சேர்ந்தது தான் ஏஜிபி. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி தியரமில் யூஸ் பண்ணுறோம். நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஹையர் மேக்ஸில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன். என்ன பார்க்க போகிறோம், ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன். இது பாருங்கள், இட் இஸ் ஆல்சோ வைட்லி யூஸ்டு. நீங்கள் கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லாம் படிக்கும்போது ஹார்மோனிக் அப்படின்ற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இங்கேயுமே இந்த ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பாருங்கள் எது கூட ரிலேட் ஆகிருக்குன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு ஏபி. ஏபி கூட ரிலேட் ஆகிருக்கு. நான் எப்படின்னு சொல்கிறேன், ஏபி கூட ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள், ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீன்னு இருக்குது. இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதோட ஒன் பை ஹெச் டூ ஒன் பை ஹெச் த்ரீ இஸ் நத்திங் பட் யுவர் ஏபி. அதாவது ஏபியோட ரெசிப்ரோக்கல் தான் உங்களோட ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன். அதாவது இப்போ ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஹெச்பியாக இருந்ததுன்னா, இதோட ரெசிப்ரோக்கல் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஏபியாக இருக்கணும். புரியுதுங்களா? இதோட ரெசிப்ரோக்கல் எனக்கு ஏபியாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஃபார்மில் இருக்கணும், ஒன் பை ஏ ஒன் பை ஏ ப்ளஸ் டி ஒன் பை ஏ ப்ளஸ் டூ டி. புரியுதுங்களா?
H1, H2, H3 வந்து சீக்வன்ஸாக இருந்ததுன்னா இதோட ரெசிப்ரோக்கல் எனக்கு என்னவாக இருக்கணும், ஏபியாக இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கணும். அதாவது இதோட ரெசிப்ரோக்கல் எனக்கு ஏபியாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம ஹார்மோனிக் சீக்வன்சஸ், ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவோம். ஸோ ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனுக்கு தனியாக வந்து ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது. நம்ம டைரெக்டாக கொடுத்துருக்க ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணி அது கரெக்டாக ஏபியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஏபி ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் வந்து ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனில் நம்ம பண்ணுறது. ஏன்னா ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் டு வாட், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஏன்னா இப்போ H1, H2, H3 வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனாக இருந்ததுன்னா இதோட ரெசிப்ரோக்கல் கண்டிப்பாக ஏபியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம இந்த க்வெஸ்சன் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏபி தெரிஞ்சதுன்னா ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷனும் நம்ம போட்டுடலாம். இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், கொடுத்துருக்குற சீக்வன்ஸ் ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம ஏபி வந்து ஏபி ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த H1, H2, H3ன்றது டேர்ம், இதோட ரெசிப்ரோக்கல் நம்மளுக்கு ஏபியில் இருக்கணும், ஓகேங்களா? ஏபியோட ரெசிப்ரோக்கல் ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன் கிடையாது. ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷனோட ரெசிப்ரோக்கல் வந்து ஏபியாக இருக்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்பவுமே டினாமினேட்டர் என்னவாக இருக்கக்கூடாது, ஏ ப்ளஸ் கேடி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஆகும். அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நம்மளால் போட முடியாது, ஏன்னா இட் இஸ் அ ஃபைனைட் சீக்வன்ஸ். ஸோ ஏ ப்ளஸ் கேடி எப்படி இருக்கிறோம், நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், ஓகேங்களா? டினாமினேட்டரில் புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்துட்டு ஃபைனைட் சீக்வன்சஸ்க்குள்ள சீக்வன்சஸ், அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். இதில் ஆல்ரெடி நீங்கள் ஏபிஜிபி நல்லா ஃபுல் அண்ட் தரவாக நீங்கள் இதில் படிச்சுட்டீங்க, எதில் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுட்டீங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அரித்மெட்டிக்கோ ப்ரோக்ரெஷன்னா என்ன, ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன்னா என்னன்றது தான் பார்த்தோம். அரித்மெட்டிக்கோ ப்ரோக்ரெஷன் ஏபியும் ஜிபியும் கம்பைன் பண்ணி இருக்கிறது, ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன் இஸ் ரிலேட்டட் டு ஏபி, ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்குற க்வெஸ்சன் ஏபியா ஜிபியா ஏஜிபியான்றத நம்ம இந்த ஃபார்முலாஸ் அந்த சீக்வன்ஸை வச்சே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ சீக்வன்சஸ் இவ்வளோதான். இது ரிலேட்டடாக இன்னும் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் மீன் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், அப்புறம் ஹார்மோனிக் மீன், ஏஜிபி மீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட மீனுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சீரீஸ் இருக்குது, அப்புறம் இன்ஃபினைட் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அஸ் வெல் அஸ் புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.